விரிவான செய்திகள். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அமைச்சர், மதத்தின் பெயரால் துன்புறுத்தப்பட்டு இந்தியாவில் அடைக்கலம் தேடியுள்ள சிறுபான்மையின மக்களை பாதுகாப்பதற்காகவே மத்திய அரசு குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். ஆனால் இந்த சட்டத்திருத்த மசோதாவை இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதா போன்ற பொய்யான தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் சித்தரித்து வருகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த புதிய சட்டத்திருத்த மசோதா மூலம் இஸ்லாமியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும், இதுகுறித்து அவர்கள் கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை என்றும் அமித்ஷா விளக்கம் அளித்தார். बहुत बड़ी भ्रांति फैलाई जा रही कि बिल माइनॉरिटी के खिलाफ, ये बिल विशेषकर मुस्लिम समुदाय के खिलाफ। माननीय, मैं पूछना चाहता हूं, जो इस देश के मुसलमान है इसके लिए इस देश के अंदर कोई चर्चा का, कोई चिंता का सवाल ही नहीं है। वो नागरिक है, रहेंगे, उनको कोई प्रताड़ित नहीं।